ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் கொடுத்த அனாதி தீர்மானத்தின்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் சாயங்காலம் சபைக்கு வந்து அற்புத சுகம் அளிக்கும் ஆராதனை என்று அவருடைய சமூகத்திலே அவர் ஆராதித்து விடுதலை பெற்று செல்வது வழக்கம். ஆனாலும் சூழ்நிலை காரணமாக கடந்த நான்கு வாரம் நாம் வீட்டிலிருந்தபடி ஆராதிக்கிறோம். இந்த வாரமும் நாம் வீட்டிலிருந்தபடி ஆராதிக்க வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி வருகின்றால் நம்முடைய அரசாங்கம் மே 17 வரை இந்த ஊரடங்கு நீடித்துள்ளது. எனவே நாம் வீட்டிலிருந்தபடி இந்த வாரம் நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். வியாதியில் இருக்கும் மக்கள், வறுமையில் வாழும் மக்கள், பிள்ளை கட்டில் இருக்கும் மக்கள், பிசாசம் பிடிக்கும் மக்கள் ஆங்காங்கே அமர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் பயபக்தியோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மளை உயர்த்துகிற கர்த்தர், நம்மளை ஆசீர்வதி கர்த்தர், பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் செய்வதே அந்த ஆராதனை முழுவதும் 45 நிமிடம் முழுவதும் நம் ஆங்காங்கே அமர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிப்போம். மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்த தேவன் இனிமேல் நம்மளை வழிநடத்தி சென்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை போட்டி இருக்கிற அனைவரும் அமர்ந்து கண்களை போட்டி இந்த ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தரை நலவில்லாத பிரசன்னம் யாரெல்லாம் அங்கே அமர்ந்து ஜபிக்கிறீர்களோ அந்த இடத்துல முழுவதும் மூட்டப்படும்படியாகவும் பிசாசான கிரியைகள், பிசாசான தொல்லைகள், பிசாசான போராட்டங்கள் ஏதும் வாய்க்காமல் போகும்படியாகவும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கடைத்து முற்றுமாய் ஒப்புக்கொடுத்து நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேலை காய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன். தொடக்க முதல் மோடியும் வரை இந்த பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். தொடக்கிறவரும் நீராயிருந்து முடிக்கிறவரும் நீராயிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, தேவ செய்தி பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் வல்லமுள்ள கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். மீதியான காரணம் நீரே பொறுப்பேற்று நடத்தும் சில துதிகள மகிமை அனைத்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். கருதாதே ஆமே ஆமே. இப்போது நாம் பாடல் பாடி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம் மத்தியில் இருக்கும் பிரதர் ஜூன் ஜெபஸ்தம்பா வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து கருணை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் லட்சுமி மாதிரி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த மாலைகளில் உங்க சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கா? அழிந்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் எல்லாரும் இந்த அற்புத இரவு பாடல் துணிக்கத்தில் வந்திருக்கோம். சங்கீதம் 150:6 சொல்கிறது, சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள் சொல்கிறது. பாடலை பாடும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நம்முடைய தேவன் விடுதலை தேவன். இன்றும் எல்லாருக்கும் விடுதலையாக வல்லவர்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருவர் தான் உங்க பாவத்தில இருந்து விடுதலை, சாபத்தில இருந்து விடுதலையாக வல்லவரா? ஒருவர் தான் உங்களுக்கு தீமையில இருந்து என்ன அவர் தேடி
स्तोत्रम्
கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் துதிக்கவைக்கவரே ஸ்தோத்திரம் பாடவைக்கவரே ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா இயேசுப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்பவரே ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம் ஜெயமாடு தந்தவரே ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அவர் ஆராதனைக்குரியவர் அவர் துதிகளின் பாத்திரர் அவர் துதிக்கப்படத்தக்கவர் அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர் பிதாவாக தேவனுக்கு ஆராதனை செய்வோம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஆர்ப்பரிப்போம் ஆவியானவரே எமக்கு நன்றி என்று சொல்லுவோம் அவரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய பிரசன்னம் உங்க வீட்டில் இறங்கி வந்து பிரியமானவரே உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமாக மாறும் தேவ பிரசன்னத்தை உங்க வீட்டை நிரப்புவா எந்த தீய சக்தி உங்க வீட்டில் கிளீ செய்ய முடியாது அவர் துதிக்க துதிக்க உயர்த்த உயர்த்த உடைய பிரசன்னம் இறங்கி வரும் Oh,
जनाधिपति
உங்கள் மத்தியிலே ஆன்லைனிலே கர்த்தருடைய செய்தியை வழங்கினோம். என் சகோதரர் அவர்கள்
ஆண்டவர் கிரியைக்கு இந்த மாசம் பலன் தருவார் என்று சொல்லி என்னென்ன பலன் தருவார் 5 வருடங்கள்ல பேசினார். நீங்க யூடியூப்ல உள்ள போனீங்கன்னா அந்த செய்தி உள்ள இருக்கும், வாக்குத்து செய்ததை நீங்கள் பார்க்கலாம். அன்று மாலை நான் பத்திலே என்னென்ன பலன் தருவார் என்று பேசினேன். நான் திரும்ப ஜோபன் ஆண்டவர் அதே வசனத்தை வைத்து இந்த பின்பகுதியிலே முன்பகுதியிலே ஒரு வார்த்தையை வைத்து இதை குறித்து பேசும்படியாக கட்டளையிட்டான். உன் கிரியைக்கு பலன் உண்டு, மே மாதம் பலன் தருகிற மாதம் என்று சொன்னார். எதற்கு பலனா? கிரியைக்கு. நன்மை கட்டுரைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் கிரியையை பார்த்து அதுக்கு ஏற்ற பலனை மே மாதம் கொடுப்பேன் வாக்கு பண்ணுகிறார். கிரியை என்றால் என்ன? உங்கள் நடக்கை என்பது கிரியை, உங்களுடைய குணாதிசயங்கள் என்பது கிரியை, உங்களுடைய வாழ்க்கைத்துவம் என்பது கிரியை. நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள், எப்படி வாழ்வு என்பதுதான் கிரியை. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் செயல்பாடுகள் தான் கிரியை, உங்கள் செய்கள் தான் கிரியை. நன்மை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கிரியைக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் கொடுப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா தேவ சபத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரியைகளை பார்த்தா அவங்க கை உயர்த்ததும் ஆராதிக்கிறதும் பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்க தனிப்பட்ட ஜீவியத்திலே, அவங்க குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, திருச்சபையிலே அவர்கள் வாழ்க்கை நடக்கலாம் பார்க்கும்போது கர்த்தர் வெசனப்படுற மாதிரி துக்கப்படுற மாதிரி இருக்கும். என் அன்பு கட்டுரை பிள்ளைகளே, ஆண்டவர் மே மாதம் யாருக்கு பலன் தருவா தெரியுமா? உன் கிரியைக்கு தக்க பலன், கிரியைக்கு தக்க பலன். ஆண்டவர் கொடுத்து உங்க பத்தில பேசுவதை கட்டளையிட்டார். எந்தெந்த கிரியைக்கெல்லாம் தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார், எந்த கிரியைக்கு என்ன பலனை கொடுப்பார், ஒரு 3 கிரியைகளை மிக சுருக்கமாய் நான் சொல்லி அந்த கிரியைக்கு தக்க பலன் என்ன கொடுப்பார் என்று சொல்லி அந்த கிரியைகளாம் உங்க வாழ்க்கையில் இருந்தால் அதை கேட்டு ஆசீர்வாத தேவன் தருமணி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். செய்தியின் தலைப்பு எந்தெந்த கிரியைகளுக்கு என்னென்ன பலன் தருவார். நம்பர் 1 முதல் கிரியை ஓசியாவின் புஸ்தகம் 4:7 9 வாசிக்கிறேன். 7:9 வாசிக்கிறேன். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே, அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். கிரியைகளின்படி பலன் அளிப்பேன். 7:7 அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், அவருடைய மகிமையை லட்சையாக மாறப்படுவேன். முதல் குறிப்பு பாவ கிரியைகளுக்கு தக்க பலன். முதலாவது கிரியை சொல்வேன், அதற்கு தக்க பலனை பின்னாடி சொல்வேன். முதலாவது எந்த கிரியைக்கு தக்க பலனா? பாவ கிரியைகளுக்கு. இஸ்ரவேலர் குறித்து ஓசியா சொல்கிறார், அவர்கள் எவ்வளவுதான் பெருகினார்களோ அவர்களால் பாவம் செய்தார்கள். நீங்கள் 9 ஜனங்களுக்கு எப்படியோ அப்படியே ஆசாரிக்க என்று சொல்லி அவர்கள் கிரியைக்கு தக்க பலன் அளிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நன்மை கட்டுரை பிள்ளைகளே, பாவ கிரியைக்கு தக்க பலன் என்ன பலனா? நீங்க 9 வாஸ்து பார்த்தீங்கன்னா என்ன பலனா? அவர்கள் மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. God will change your glory into shape. சோ முதல் குறிப்பு முதல் கிரியை நம்ம மகிமையை லட்சையாக மாற பண்ணுவார் பலன். முதல் கிரியை சொல்வேன், கீழே பலன் சொல்ற ரெண்டு குறிப்பு எடுத்துணும். முதல்ல பாவத்துக்கு தக்க, பாவ கிரியைக்கு தக்க பலன், பாவத்துக்கு ஏற்ற பலன். அது என்ன பலனா? பாவ கிரியைக்கு ஏற்ற பலன். முதலாவது மகிமை லட்சையாக மாறும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருந்தீங்கன்னா, பாவமான காரியம் செஞ்சீங்கன்னா, ஆண்டவர் துக்கப்படுத்துற காரியம், அதற்கு பலன் உங்க மகிமை லட்சையாக மாறும். Glory will turn to the shape. ஐயா, உன் வாழ்க்கை ஏன் நிந்தை, ஏன் அவமானம், ஏன் இழப்பு, ஏன் ஜனங்கள் பேசுற மாதிரி, ஏன் கையெழுத்த நிலைமை, ஏன் இறந்தடைக்கிற நிலைமை, ஏன் தேவனாம துக்கப்பட காரியம்? பாவக்கிரியைக்கு ஏற்ற பலன் மகிமை லட்சையாக மாறும். ஆண்டவரே, ஏன் என் தேசத்துல பஞ்சம்? ஆண்டவர் சொல்றது ஏற்கனவே பஞ்சம், கிபியாவின் நாட்களிலே சவுலுடைய வீட்டார் ரத்த பிரியர்க்காக இந்த காரியம் உண்டானது. கிபியரை கொன்றுபட்டபடியா, கிபியரை கொன்றுபட்டபடியா சவுல் வீட்டார் ரத்த பிரியர்க்காக இந்த காரியம் நடந்தது என்று சொல்லுகிறார். அப்ப ரத்தத்துக்காக பஞ்சம் வந்ததுங்க. நான் சொல்றேன், வேத நல்ல வாஸ்து பண்ண எங்கெல்லாம் பாவம் செய்றாங்களோ அங்கெல்லாம் லட்சை. சோ முதல் கிரியை பாவ கிரியைக்கு தக்க பலன் மகிமை. நல்ல மகிமைப்படுத்த வேண்டும் தேவ சுத்தம்.
நீ மகிமையா இருக்க வேண்டும், பிள்ளைகள் மகிமையா இருக்க வேண்டும், குடும்பம் மகிமையா இருக்க வேண்டும், ஊழிய மகிமையா இருக்க வேண்டும். அந்த மகிமையை கர்த்தர் லட்சியாக மாற்றுவாரு. எச்சரிக்கை, மன திருப்புகள், கர்த்தரோடு பேசுகிறார். ஆண்டவரே உனக்கு பிரியமில்லாத காரியம்தான் என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவர் தேவன் அன்பின் தேவன், இறக்கமுள்ள தேவன், தன் பாவங்களை மறக்கிற வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுள்ள இறக்க வருவான். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அந்தரங்க வாழ்க்கை பாவத்தை மன்னியும், உனக்கு பிரியமில்லாத பாவத்தை மன்னியும் என்று சொல்லி உங்க பாவத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் லட்சிக்க வந்த மகிமையை சந்தோஷப்படுத்துவார். முதலாவது பாவ தக்க பலன் மகிமை லட்சியாக மாறும். பயம் வரட்டும், நடுக்க வரட்டும், ஒரு மனநிலை கொரோனா கொள்ளை தெரியுமாங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தேவனை துக்கப்படுத்துற பாவத்தின் விளைவாகத்தான் கர்த்தருக்கு கொள்ளை அனுபவித்திருக்கிறோம். இன்னைக்கு ஏற்ற பலன். முதலாவது பாவக்கிரிக்கு தக்க பலன், என்ன பலன்? மகிமை லட்சியா மாறிடும். நற்கிரிகளை செய்து நற்கிரிக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. நற்கிரிகள் என்று சொன்னால் நல்ல குணங்கள்னு பொருள்படும். உங்களை பார்த்து ஒரு சொன்னாங்க, அவங்கள்ட்ட நல்ல கூட்டு கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி உங்க வாழ்க்கையில, உங்க நடக்கையில, ஸ்கூல்ல, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ல கவனிங்க, ஸ்கூல்ல டீச்சர் சொல்லணும் நல்ல பொண்ணு பாது அப்படின்னு சொல்லணும். கிளாஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு டீச்சரை வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு புக் எடுக்காம அட்டகாசம் பண்ணா அங்க ஸ்கூல்ல உங்க பேர் கெட்டு போயிடும், சமுதாயத்துல பேர் கெட்டு போயிடும், ஏரியாவில பேர் கெட்டு போயிடும். தேவப்பிள்ளையே நற்கிரியிற்கு ஏற்ற பலனை ஆண்டவரை கொடுத்து மகளிர் பண்ண வல்லவராக இருக்கிறார். நற்கிரியை நல்ல கிரணத்தை நம்ம சில காத்து உதாரணத்தை வேகமா சொல்றேன். இறக்க குணம் நற்கிரியை, தான தர்ம பண்ணுதல் நற்கிரியை, பிறரை அவமானப்படுத்தாமல் இருக்கிறது நற்கிரியை, நன்மை செய்தல் நற்கிரியை, சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையா இருக்கிறது நற்கிரியை. யாரும் வியாதிப்பட்டானா அவங்க மேல ஒரு சிந்தை இருக்கணும், ஒரு கேர் சேக் பண்ணணும். ஏழைகளுக்கு திக்கட்டு விசாரிக்கணும். கொரோனால பாதிக்கப்பட்ட எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சீங்க ரகசியமா? ரகசியம் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருக்கு. ஆண்டவர் ஏன் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஏன் ஏரியாவு காகத்தை கொண்டு பூசிட்டா சொன்னா காகத்துக்கு செல்ஃபி எடுக்க தெரியணும், செல்ஃபி எடுத்து போட்டோவை போட்டு பந்தா பண்ண தெரியணும். அதனால கர்த்தர் காகத்தை கொண்டு பூசித்தாரோம். சரி, விதவையை கொண்டு பூசிட்டாரு, விதவை வீட்டுல சோத்துக்கு மாட்டீங்க, அவர் வீட்டுல இருக்கிற செல்ஃபி போட்டுருக்குது, செல்ஃபி செல்ஃபி எடுக்க முடியாது. இன்னைக்கு சும்மா ஒரு அரை கிலோ அரிசி கொடுத்தா, அரை கிலோ பருப்பு கொடுத்தா, உடனே போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இங்கே கொடுத்தா கொடுத்த டிவியில் சொல்லி பிரபலம் பண்ணிருக்கிறாங்க. அன்பு கற்று வேதத்தை சொல்றது, வலதையை கொடுக்கறது இடதையும் தெரியக்கூடாதுங்க. நீங்கள் ஒருத்தர் உதவி செய்த ஒருத்தர் தெரியவே கூடாது. எங்கள் வீட்டுக்கு பல ஆண்டு ஃபாரினே வருவாங்க, எங்கள் மாமா இருக்கும் அப்படி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அம்மா ஒரு விடோவில் ஹெல்ப் பண்ணுறது டபுள்க்கு மேலே போடும், ஸ்டெல்லா பிடிச்சி கொண்டு வரும், டபுள் சும்மா விளையாட்டு போடும், ஸ்டெல்லா கேட்ச் அப்படிங்குவார். விஜய் இந்த டேபஸ் எங்க அம்மா அந்த கவரை பிடிச்சிப்பாங்க, போயிட்டு வர அவரு அந்த கவருக்குள்ள பார்த்தா 5000 ரூபாய் இருக்கும். அப்போ நான் சொல்றது 84 85 நம்மால 5000 டிவியில செல்ஃபி எடுத்து போடுவோம். தான தர்ம பண்ணுதல் நற்கிரி, கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. எல்லா தாழ்ந்தோடு சொல்கிறேன், ஏழைகள் இறக்க பாடுறது சிறுமைப்பட்ட சிந்தையுள்ளவன் அந்த நற்கிரி ஏற்ற பலன் என்ன பலன் தருவாரா? அப்போ சொல்லப்படுது 9 அதிகாரம்
நீங்க 36 37 லாஸ்ட் காட்டு யோபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தெற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபிதால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீசி இருந்தால் அவன் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தார். துர்க்கான ஒரு பெண்ணு நற்கிரியா தான தர்மம் ஒரு பெண்ண வாலிப பெண்ணு நிறைய செஞ்சாலும் அவளுக்கு என்ன பண்ணது செஞ்சு போயிட்டாங்க திடீர்னு நீங்க 37 வாசிங்க 37 அண்ணாங்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தான். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்கப்பட்டு பசுந்தவான்களின் விரதிகளை அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன் நிறுத்தினான். பெண் தான தர்மங்களை மிகுதியாய் பண்ணி நற்கிரியை செய்த வாசிங்க திடீர் இறந்துட்டான். பேதுரு வந்து அவளை உயிரோடு எழுப்பினான். அந்த கிரியை ஏற்ற பண்ண தெரியுமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். நம்பர் டூ நற்கிரிக்கு ஏற்ற வர்ணத்திற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். நம்பர் ஒன் மகிமை லட்சியம் பாவக்கிரிக்கு தக்க பலன். நம்பர் டூ நற்கிரிக்கு தக்க வர்ணத்திற்காக இறந்து போன ஒரு வாலிபர் உயிரோடு பெரிய அற்புதங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். நான் சொல்றேன் நீங்க நல்ல கிரியை பண்ணீங்கன்னா நல்ல கிரியை ஒருத்தர் அவமானப்படுத்த கட்ட கிரியங்க ஒருத்தர் பாவத்தை பத்து பேர் சொல்றது கெட்ட கிரிய தான தர்மம் பண்ணாம பிசிறி தானம் பண்ணது தான தர்மம் பண்ணாலும் செல்பி விட்டு போட்டோ பார்த்தாலும் கெட்ட கிரியைகள் நறுக்கிரியை நீங்க பண்ணீங்கன்னா இரண்டாவது வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உனக்கு அற்புதம் வேணுமா? இந்த அற்புதம் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். Do the good things. நற்கிரியை செய்ய நீங்கள் பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். God will do supernatural power. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயற்கை அப்பாற்பட்ட அற்புதம் செய்து கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆயினும் நற்கிரிக்கு ஏற்ற பலன். நம்பர் டூ ஒவ்வொரு பலனுடைய சொன்ன கீழே வரும். ஃபர்ஸ்ட் பலன் மகிமை லட்சியா மாற்றும். இரண்டாவது பலன் இயற்கையா பார்த்து அற்புதம். உன் கிரிக்கு தக்க பலன் உண்டு. கடைசியாக மூன்றாவது கிரி என்னவா? ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 9:6-7 வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மூணாவது விதைப்புக்கு ஏற்ற பலன். பாவக்கிரிக்கு ஏற்ற பலன், நற்கிரிக்கு ஏற்ற பலன், மூன்றாவது விதைப்புக்கு ஏற்ற பலன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பானம், பெருக விதைக்கிறவர் பெருக அறுப்பானம். நன்மை கட்டுரை பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு என்ன விதை விதைக்கிறாயோ அதுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம். கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா, கால் கிரவுண்ட விதைச்சா கால் கிரவுண்ட் அறுக்க முடியும், ஒரு ஏக்கரை விதைச்சா ஒரு ஏக்கருக்கு அறுக்க முடியும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விதைப்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். விதை என்ன? வசனம் என்பது வினை, காணிக்கை என்பது வினை, கண்ணீர் என்பது வினை, ஜபம் என்பது வினை, மற்றவருக்கு உதவி செய்கிறது வினை. நீங்க பிரசங்கி 9:1 நினைக்கிறேன், கர்த்தருமை உண்டாவதாக. தண்ணீரின் மேல் ஒரு ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு முன்பு அது உனக்கு பலனை கொடுக்கும். பிரசங்கி 11:1 பிரசங்கி 11:1 ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பலனை காண்பாய். பலனை பத்தி வரும் நிறைய நாட்கள் கிடைச்சு நீ இப்ப ஆண்டு கொடுக்கறதுக்கு ஏற்ற பலனை காணிக்க நீங்க ஆண்டு விதைக்கிறதுக்கு ஏற்ற பலன், வசனம் நீ விதைக்கிறது ஏற்ற பலன். நான் சொல்றேன் நம்முடைய தேவன்
आमेन मुड़ी पाड़ येसु रत्तम् एन्नै निरुत्तना
God bless you.